சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக அறிவித்திருக்கிறது. அதே நேரம் அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் போது விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொது பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து வழங்குவது ஆளுநரின் வழக்கமான நடவடிக்கையாகும். இந்த ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் போல சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பொது பிரமுகர்களுக்கும் தேநீர் விருந்து வழங்க ஆளுநர் முடிவெடுத்திருக்கிறார். சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் இந்த அழைப்பை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளன. புறக்கணிப்புக்கான காரணமாக காங்கிரஸ் கூறுகையில், கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் கட்சி அரசியல் சார்ந்ததாக அமைவதில் மக்களாட்சியின் மாண்பு குலைக்கப்படுகிறது. அவ்வகையில் தமிழகத்தின் ஆளுநராக பதவியேற்ற நாளிலிருந்து தமிழகத்தின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் செயல்பாடுகள் இருக்கின்றன என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் குறிப்பிடுகையில், தற்போது ஆளுநர் பொறுப்பில் உள்ள ஆர் என் ரவி கடந்த 2019 ஜூன் மாதம் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்கள் உணர்வுக்கு எதிராகவும் ஜனநாயக முறைகளை நிராகரித்தும் அதிகார அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறார். அவரது அத்துமீறல் நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து தீவிரமான போராட்டங்களை நடத்தி வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக போட்டி அரசை நடத்தி வருகின்றார். ஆளுநர் ஆளுநராக செயல்படாமல் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுவதால் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. இதேபோல சிபிஎம் குறிப்பிடுகையில், கூட்டாட்சியை, அரசியலமைப்பை மதிக்காத ஆணவ போக்கு கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் பதவியில் நீடித்திருப்பதே இழுக்கு என்னும் நிலையில் அவரோடு தேநீர் விருந்து என்ற பேச்சுக்கே இடமில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய அழைப்பை மீண்டும் நிராகரிக்கிறது என்று கூறியுள்ளது. இப்படியாக விசிக்க, மதிமுக உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளன. ஆனால் இதில் திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது அறிவிக்கப்படாமல் இருந்தது. இப்படி இருக்க இன்று காலை அதிமுக சார்பில் விருந்தில் பங்கேற்கப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விருந்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக சார்பில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் யாரும் பங்கேற்கப் போவதில்லை என்று அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார்.